ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரும். அதுவும் அது எல்லாமே கிடைக்கிற கேப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது எப்படியுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக பண்ணி வீடியோ அப்லோடெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அதையும் தாண்டி யூடியூப்பில் வீடியோ போடுறது ஒரு கிக்கு தான். ஸோ இன்றைக்கி நான் உங்களை பேசி கலத்திருக்க போகிறது கிடையாது. நேற்றுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு பீச் ஏரியாவுக்கு போயிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு இங்கே ஒமானில். அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இடத்த பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது, ஏன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன், அந்த ஏரியா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்தேன். அதை நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வீடியோ கிளிப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் லீடன், வெல்கம் டு தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், வேலை விஷயமா தான் போனேன். கிளையண்ட் அவங்களோட லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன் பார்த்தோன்னே எனக்கு இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, பீச் பக்கத்தில் தான் அந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணி காரில் தான் போனோம். ஆனால் போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பீச் பக்கத்துலேயே அது ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னா. ஐ திங்க் அது ஃபாரினர்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளனா இந்த நாட்டு மக்கள் யாரையுமே பார்க்கல. பார்க்கறதுக்கு எல்லாருமே அமெரிக்கன்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவை பிடிஓன்னு சொல்லுவாங்க, ரீக்ரியேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவோட என்விரான்மெண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே ஒமானில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நேற்றுக்கு வேலை விஷயமா சும்மா போனப்போ தான் இந்த இடத்த பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப் வந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த இடத்தோட பேர் ரஸ் அல் ஹம்ரா. மஸ்கட்டில் குரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வீடியோ பார்த்துட்டிங்களா? பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஒமான் மாதிரியே இருக்காது. இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஏதோ அமெரிக்கா லண்டனுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளோ ஃப்ரீயாக அங்கே இருப்பாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் எப்படி அவங்க நாட்டில் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்களோ, அவங்க கலாச்சாரப்படி எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுப்பாங்களோ அங்கே அப்படி தான் இங்கேயும் போட்டுப்பாங்க. பீச் ஓரத்தில் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே இதை ஒரு சிட்டி மாதிரியே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளாடியே ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. வேலை விஷயமா உள்ளே போகிறதால எனக்கு பெர்மிஷன் கிடச்சிச்சு. இல்லாமல் நார்மல் டேஸில் உள்ளே போக முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக போக முடிஞ்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பை.